Hey friends, Meta பாத்தீங்கன்னா Instagram side ல இருந்து இன்னைக்கு Thread அப்படிங்கற ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஆப் பாத்தீங்கன்னா Twitterக்கு ஈக்குவலா இருக்கும். and பாத்தீங்கன்னா Twitterல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை இதுல ஈஸியாவே ஹேண்டில் பண்ணலாம் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா Twitterக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த ஆப்ல அப்படி என்ன இருக்கு and இந்த ஆப் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி டீடைல் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நீங்க நம்ம சேனலை Subscribe பண்ணாம வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. சோ Telegram சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ அதையும் click பண்ணி join பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ இப்போ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். Hey friends, back to the topic. If you thread app பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி ஸ்கிரீன்ல இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த Telegram சேனல்ல பாத்தீங்கன்னா Amazonல போயிட்டு இருக்க loot deals and offers எல்லாமே நாங்க officially upload பண்ணுவோம். சோ இந்த சேனல் பாத்தீங்கன்னா நம்மளோட subscribersக்காக create பண்ணப்பட்டது. and Amazonல loot offers நீங்க product வாங்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த Telegram சேனல் join பண்ணுங்க. லிங்க் வந்து descriptionல இருக்கு. சரிங்களா? சோ गाइस இப்போ பாத்தீங்கன்னா நம்ம thread app-க்கு வரோம். சோ thread-க்கும் Twitter-க்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படி நீங்க கேட்டிங்கன்னா Twitter-ல நீங்க ஏதாச்சும் எழுதுறீங்க அப்படினா அதை ட்வீட் அப்படினு சொல்லுவாங்க. சோ அதுவே நீங்க இந்த thread app-ல எழுதுறீங்க அப்படினா thread ன்னு சொல்றாங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஓவராலா ரெண்டுக்குமே இருக்கிற வித்தியாசம். நீங்க பாத்தீங்கன்னா Twitter யூஸ் பண்ணும்போது தெரியும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எல்லாம் வந்து நம்ம அதை ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். சோ நான் ஃபீல் பண்ணிருக்கேன், நீங்களும் கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அப்படி ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல எழுதுங்க. சேம் டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த thread app-ஐ வந்து நம்ம ஹேண்டில் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கு. நம்ம அந்த ஆப் ஓபன் பண்ணனும்னா பாத்தீங்கன்னா நம்ம Instagram ஐடி மட்டும் தான் லாகின் பண்ண வேண்டியது இருக்கு. சோ நீங்க அந்த Instagram ஐடியில லாகின் பண்றதனால ரெண்டுக்குமே ஒரே சர்வரா தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பெருசாக வித்தியாசம் எதுவும் கிடையாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகிறதுலேருந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மாதிரியே தான் இருக்குது, வேறு வித்தியாசமே கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் Thread ஆப்பை யூஸ் பண்ணி ஏதாச்சும் போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. உங்களோட ஃபோனில் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பேஜில் மேலே வந்து ஒரு 3 dot line இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Threads அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நியூ ஆட் ஆகிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் பேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Get Thread அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா Play Store-ல போயிருக்கும், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Instagram அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ண கேட்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணிட்டேன் அந்த அக்கௌண்ட்டு. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டானு கேட்குது. ஸோ இம்போர்ட் ஃப்ரம் Instagram அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கண்டினியூ அப்படின்னு கேட்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பப்ளிக்காக வேணுமா ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக வேணுமா அப்படின்னு கேட்குது. நான் பார்த்தீங்கன்னா பப்ளிக்லேயே கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ கண்டினியூ கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுற ஐடியில் எந்தெந்த ஐடியை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ அந்தந்த ஐடியெல்லாம் ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கிறேன், வேண்டாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜாயின் Threads அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம Thread வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதான் ஹோம் பேஜ். ஸோ ட்விட்டரோட இன்டர்ஃபேஸ் எந்த மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கொடுத்துருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட ரோட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து OTP ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ணதுனால இப்போ வந்து வர லாகின் மட்டும் பண்ணேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா OTP ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைக்கு கமெண்ட் நம்ம ட்விட்டரில் எந்த மாதிரி இருக்குமோ அது எல்லாமே நம்ம இதில் பண்ண முடியும். பட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது, ட்விட்டரோட ஈஸியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எந்த மாதிரி ப்ரொஃபைல் செட் பண்ணியிருக்கீங்களோ அது அப்படியே இங்கே வந்து இம்போர்ட் ஆகிடும். சரிங்களா? என்ன கேட்டிங்கன்னா ட்விட்டரோட இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் ட்விட்டர் Thread இந்த ரெண்டில் எது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் Thread ஆப்பை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த Thread ஆப்போட ஃபுல் செட்டிங்ஸ் நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருந்தேன்னா ரொம்பவே லெந்தா போயிடும். ஸோ அதை பார்க்குற உங்களுக்கு ரொம்பவே போர் அடிச்சிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.